இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியிடம் கேட்டேன், அந்த நேரத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு தெரியுமா என்று. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம் இப்னு மசூதே, முஸ்லிம்கள் நிச்சயமாக இந்த அடையாளங்களை தெரிந்திருக்க வேண்டும், அப்போதுதான் அதை பார்த்தால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பல நிச்சயமாக பல அடையாளங்கள் இருக்கின்றன, இதோ அதில் ஒரு அடையாளம். குழந்தைகள் ஆத்திரத்தில் நிரம்பி இருப்பார்கள், மலைகள் எல்லாம் அமிலமாக இருக்கும், நீங்கள் பார்ப்பீர்கள் கெட்ட மனிதர்கள் அதிகமாக பரவுவதை. இப்னு மசூதே, அந்த நேரமும் அந்த நிலையும் வந்தால் மக்கள் துரோகிகளை நம்புவார்கள், அதுபோல நம்பிக்கைக்குரிய மக்களை துரோகிகளாக நினைப்பார்கள். உண்மை பேசுபவர்களை பொய்யர்கள் என்று அழைப்பார்கள், அதுபோல பொய் பேசுபவர்களை உண்மையாளர்கள் என்று அழைப்பார்கள். இதுவெல்லாம் அடையாளங்கள். ஆம், இதோ இதுதான் எமக்கு நபி அவர்களின் அற்புதங்களில் மிக தெளிவான அற்புதத்தில் ஒன்று. நபி அவர்கள் சொன்னார்கள், டிஷ்கள் எல்லாம் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் என்று. நபி அவர்கள் அதே வார்த்தையை தான் சொன்னார்கள், சேட்டலைட் தொடர்புகளுக்கு என்ன வார்த்தை வருமோ அதையே. அரபியில் அதை முவாசலாத் என்று சொல்வார்கள். மக்கள் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள், அதை இப்படி சொல்லலாம், மக்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்ப்பார்கள், சேட்டலைட் டிஷ் வழியாக அண்டை வீட்டாரை கூட பார்க்க செல்ல மாட்டார்கள். இது எனக்கு ஒரு அற்புதமான ஹதீஸ். நீங்கள் பார்ப்பீர்கள் நயவஞ்சகர்கள் ஆட்சி செய்வதை, அடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் கெட்ட மனிதர்கள் வணிகத்துறையை அடக்கி ஆள்வதை. உங்களிடம் அலங்கரிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கும், ஆனால் உள்ளங்கள் அசிங்கமாக இருக்கும். மக்கள் இறையில்லத்தில் தொழுவார்கள், ஆனால் உள்ளங்களோ பரிசுத்தமாக இருக்காது, ஆனால் இறையில்லங்களோ அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். இறை நம்பிக்கையாளர்கள் அசிங்கமான ஆட்டை விட கேவலப்படுத்தப்படுவார்கள் ஒன்றுமில்லாமல். நீங்கள் பார்ப்பீர்கள் ஓரின சேர்க்கை பரவி இருக்கும். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் இளைஞர்களை பெரும் செல்வந்தர்களாக, சக்கர்பர்க் போல பெரும் கோடீஸ்வரர்கள் 30 வயதிற்கு முன்னதாகவே. நீங்கள் பார்ப்பீர்கள் புது புது குழுக்களை, பெண்களை குழப்புவதற்காகவே. நீங்கள் பார்ப்பீர்கள் நாகரீகங்கள் அழிக்கப்படுவதை. நீங்கள் பார்ப்பீர்கள் உலக நாகரீகங்கள் அழிக்கப்படுவதை. அதனால் உலகத்தின் அழிவு அது ஒரு நாகரீகமாகவே மாறிவிடும், அதுதான் அழிவு. இசையும் இசை கருவிகளும் எல்லா இடமும் பரவிவிடும், இசை கருவிகள் அவர்களின் தலைகளில் இருக்கும். இது எப்படி அந்த நபிக்கு தெரியும்? நபி அவர்கள் தான் சொல்கிறார்கள், நான் சொல்லவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களின் தலையில் இசை கருவிகள் இருக்கும் என்று. யார் நினைத்திருப்பார்கள்? நபியின் காலத்தில் யாருக்கு தெரியும் இதன் அர்த்தம் என்னவென்று? ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் இதை எல்லா இடத்திலும். சொன்னார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் அதிகமான போலீஸ் மற்றும் ராணுவ படைகளை, அதுபோல நீங்கள் பார்ப்பீர்கள் மக்கள் கேலி கிண்டல் செய்வதையும் வேடிக்கைகள் செய்வதையும். ஆம், நீங்கள் தற்போதைய எல்லா டிவி நிகழ்ச்சிகளையும் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் மக்களை கேலி கிண்டல் செய்வதை. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் அதிகமான குழந்தைகள் திருமணமாகாமல் பிறப்பதை. குறிப்பிட்ட சில நாடுகளில் 50% மேலாக இப்படித்தான் இருக்கிறது. கேவலம், இது மிக கேவலம். நபி அவர்கள் சொன்னார்கள், சோதனைகள் உள்ளத்திற்கு ஒரு பாயை போல காட்டப்படும், அதற்கு 2 கோடுகள் இருக்கும், கிடைமட்ட மற்றும் செங்குத்தான கோடுகள். ஆம், அதுதான் அந்த தொலைக்காட்சி பெட்டி, இதுதான் அந்த பாய் போன்ற அமைப்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சோதனைகள் உள்ளத்திற்கு ஒரு பாயை போல காட்டப்படும் என்று. இப்படித்தான் ஷைத்தான் உள்ளங்களை கெடுக்கிறான். இது போன்ற விஷயங்களை சினிமாவிலும் டிவியிலும் காண்பித்து, திரும்ப திரும்ப காண்பித்து, மக்கள் வன்முறைக்கு பழக்கப்படும் வரை. இவைகளெல்லாம் நிகழ்கால வாழ்வில் சாதாரண விஷயம், யாரும் அதிர்ச்சியெல்லாம் ஆக மாட்டார்கள். இறைவனுடைய இறுதி தூதர் சொன்னார்கள், 2 வகையான நரகத்திற்குரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்ப்பீர்கள் மனிதர்கள் மாட்டின் வாலை போன்ற சாட்டையுடன், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், மேலும் தங்களுடைய நடைகளின் மூலம் பிறரை தன் பக்கம் ஈர்ப்பார்கள். என்னுடைய இறைவனே, நிச்சயமாக நபி அவர்கள் உண்மையே சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முடி பாக்டிரியன் ஒட்டகத்துடைய முடியை போன்றிருக்கும். இது அரபியர்களிடம் இல்லாத ஒரு ஒட்டக வகை. அவைகள் பெர்ஷியாவிலிருந்து வந்தபோது அவைகளை பார்த்துள்ளார்கள். இது என்னவென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த வகை மக்கள் ஒரு காலமும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். சொல்லுங்கள், நபி உண்மையே சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மக்கள் மதுவை அருந்துவார்கள், அதற்கு வேறு பெயர்களையும் சூட்டிக் கொள்வார்கள். உண்மை, அவர்கள் நிறைய பெயர்களை வைத்துள்ளார்கள்.
நாம் விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுவோம். என் இறைவனே, நான் சத்தியத்தை எடுத்துரைத்து விட்டேன். இதோ நம்மை படைத்த இறைவன் கூறுகிறான், உலக முடிவு பற்றிய உண்மையான வாக்குறுதி நெருங்கிவிட்டது. அது வரும் பட்சத்தில் அதை காணும் நிராகரிப்பவர்களின் கண்கள் திறந்தது திறந்தவாறே இருக்கும். அன்றி அவர்கள் எங்களுக்கு கேடுதான். நிச்சயமாக நாங்கள் இதனை பற்றி கவலையற்றவர்களாக இருந்தோமே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோமே என்று புலம்புவார்கள். அல் குர்ஆன் 21வது அத்தியாயம் 97வது வசனம். ஆம், நிச்சயமாக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் விசாரிக்கப்படும். திரும்புங்கள் உங்களை படைத்த இறைவனின் பக்கம்.